ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மிகப்பெரிய பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கான பதிவினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி வீட்டில் வளர வளர அந்த வீட்டின் செல்வ செழிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே செல்லும். ஒரு வீட்டினுடைய செல்வ செழிப்பும் லட்சுமி கடாட்சமும் மேலும் உயர வேண்டும் என்றால் வாஸ்துப்படி என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த சில எளிமையான குறிப்புகளைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வீட்டில் வறுமை கஷ்டம், கடன் சுமை, பண கஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம், மன நிம்மதியில்லை என்பவர்கள் இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நிச்சயம் இந்த பிரச்சனைகளுக்கான விடுவுகாலம் பிறக்கும். பணப்பிரச்சனை தீர வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி எதுவென்றால், இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலை எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த திசையில்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் செடியை நட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வாருங்கள். தண்ணீரை ஊற்றும்போது அந்த செடியிடம் உங்களுடைய பண கஷ்டத்தையும் சொல்லலாம். அந்த செடி வளர வளர உங்கள் வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கும். பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீட்டிற்கு உள்ளேயே கூட ஒரு சின்ன தொட்டியில் வடகிழக்கு மூலையில் சின்ன சைஸ் நெல்லிக்காய் செடியை வளர்க்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. சரி, செடி வளர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பவர்கள் என்ன செய்வது என்றால், சின்ன ஆரஞ்சு நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்து கொள்ளுங்கள். அதில் ஒரு நெல்லிக்காயை வைத்து முடிச்சு போட்டு வடகிழக்கு மூலையில் தொங்க விடுங்கள். இந்த நெல்லிக்காய் காய்ந்தாலும் பரவாயில்லை. மாதத்திற்கு ஒரு முறை பழைய நெல்லிக்காயை எடுத்துவிட்டு புது நெல்லிக்காயை வைக்கவும். வீட்டில் எப்போதும் நெல்லிக்காய் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஊறுகாய் போட்டு வைத்து கொண்டாலும் சரி, அல்லது தேன் நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். இது செல்வ செழிப்புக்கும் நல்லது. இதை நீங்கள் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் புகைப்படம் கட்டாயம் பூஜை அறையில் இருக்குமல்லவா? அந்த மகாலட்சுமி தாயை இளஞ்சிவப்பு நிறத்தில் விரிப்பு விரித்து அதன் மேலே அமர வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இளஞ்சிவப்பு நிறமும் மகாலட்சுமி தாயும் சேரும்போது அந்த இடத்தில் பண ஈர்ப்பு விதி அதிகரிக்கும். இளன் சிவப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களை வெள்ளிக்கிழமைதோறும் மகாலட்சுமிக்கு சூட்டி வழிபாடு செய்து வாருங்கள். நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமியை நினைத்து செய்யும் போது உங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் தெரியத் தொடங்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீக பரிகாரங்களை செய்து பலன் பெறுங்கள். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்.ஆர். கிரியேசன். நன்றி, வணக்கம்.